சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு வரலாறு சொல்கிறேன். நீங்கள் கோவை பட்டீஸ்வரர் திருவிழான்னு ஒன்று இருக்குது, நாற்று நடும் திருவிழான்னு கோயம்புத்தூரில், அங்கே பேரூர் என்கிற ஊரில். அங்கே வந்து பச்சை நாயகி என்று பார்வதிக்கு பேர், இவருக்கு பட்டீஸ்வரர்னு பேர். ரெண்டு பேரும் பள்ளனும் பள்ளியாக நாற்று நடுகின்ற அங்கே விழாவை நடத்துகிறார்கள். முருகனும் விநாயகரும் பள்ள சிறுவர்களாக அந்த வயல்களில் விளையாடுவதாக புராணம் பாடப்பட்டிருக்கிறது, கல்வெட்டு இருக்கிறது, இன்றைக்கும் கூட அந்த விழா நடந்துக்கிட்டு இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, மதுரையில் மீனாட்சி அம்மன் திருவிழா. அங்கே மீனாட்சி அம்மன் கோயிலிருந்து வந்த சிவனும் பார்வதியும் அனுப்பானடி தேவேந்திர கூட அந்த பகுதிக்கு சென்று அங்கே வயலிலே நாற்று நட்டுகின்ற விழாவும் கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமல்ல, தெப்ப திருவிழா நடக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள், நூற்றுக்கணக்கான சமுதாயம் கூடக்கூடிய இடம். அரசு மரியாதையோடு அங்கே அனுப்பானடியில் உள்ள இந்த தேவேந்திர உள்ள வேளாளர் சமூகத்தினுடைய பிரதிநிதியை வந்து மேலதாளத்தோடு மாலை மரியாதையோடு அழைத்து பரிவட்டம் கட்டி அவர் வடம் தொட்ட பின்னால் மட்டும்தான் மற்றவர்கள் தொட்டு எழுக்க முடியும் நிலை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதே போல திருப்பரங்குன்றத்தில் வள்ளி தெய்வானை திருமணம் முடிஞ்ச உடனே